வெளியிடுவதற்கு எனக்கு முக்கியமான நோக்கம் வந்து அதாவது ஒரு மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை தரணும். அதாவது வெளிநாட்டில் என்னென்னலாம் நடக்கும் நடந்து கொண்டிருக்குது அதை உலகம் முழுக்க நாங்கள் மக்களுக்கு சொல்லி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பெரும் செலவில் இந்த படத்தை உருவாக்கியுள்ளோம். இதுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் நடித்தவங்க பெரும்பாலானவங்க ஐரோப்பாவில் வாழ்கிற தமிழாக்கள். அவங்க எல்லாருமே புது நடிகர்கள், புதுமுகங்கள். அத்தோடு இரண்டு பேர் சென்னையில் இருந்து இங்கே நடித்து கொண்டிருக்காங்க. சென்னை திரைப்படங்களில் அவங்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடித்து ஆதரவு தந்திருக்காங்க. அதில் இந்து இங்கே வந்திருக்காங்க. மற்றது இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அங்கே நடித்தவங்க எல்லாருமே புது முகங்கள், புது ஆக்டர்ஸ். நடித்த அனுபவம் இல்லை, ஆனால் நாங்கள் இந்தியாவிலேருந்து வர்ற படங்களை முழுக்க முழுக்க பார்த்து அனுபவிக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த திரைப்படங்கள் எப்படிலாம் எடுத்திருக்காங்க, எப்படிலாம் நடிச்சிருக்காங்க, அதை துல்லியமாக நாங்கள் கவனிப்போம். அதே மாதிரி நடிக்க முயற்சி பண்ணியிருக்கோம். வெற்றியும் கிடைச்சிருக்கிறது. நான் என்னால் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த படத்தை திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் அவங்களோட கட்டித்தனத்துக்கு கை தட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தை முழுக்க முழுக்க ஐரோப்பாவில், அதாவது இங்கிலாண்டில் ஃபில்மிங் செய்திருக்கோம். ஃபில்மிங் வந்து ரெட் கேமராவில் எடுத்து எடிட்டிங் வந்து ஹக்கீம் ஆரம்பத்தில் இருந்து எடிட்டிங் மட்டும் செய்யாமல் அந்த படத்துக்கு அதாவது கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து அந்த படத்தை இதில் ஒரு சீனை எக்ஸ்ட்ரா போட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும், இந்த சீன் சரிவரையில் இதோட திரும்படுப்போம், அப்படி ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக அவர் எனக்கு சொல்லி தந்து இந்த எடிட்டிங்கில் நித்திரையே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நித்திரையே இல்லாமல் இந்த படத்தின் எடிட்டிங்கை செய்து முடித்தோம். ஹக்கீம் அவர்கள் இல்லாட்டி இந்த படம் இவ்வளவு சீக்கிரம் வெளியில் வந்திருக்காது. அவருக்கு முதல் நன்றி. நவீன முறையில் கலவுகள் கையாளப்பட்டிருக்குது. நவீன முறையில் அதாவது பல தீய சக்திகள் இயங்கி இருக்காங்க. அதெல்லாம் வந்து இதுவரையும் எங்களுக்கு வெளியில் வரையில், அதாவது காவல்துறை வந்து 10 அடி பாஞ்சாங்கன்னு சொன்னால் கெடுதல் செய்கிறவங்க 100 அடி பாய்றாங்க, 60 அடி பாய்றாங்க, அப்படி பாய்க்கு கூட போகிறாங்க. அப்போ அதை மீறி இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. வந்தேன்னு சொன்னால் இதை ஒருத்தருக்கும் தெரியாது, இப்படிலாம் செய்துருக்காங்க, இப்படியும் பண்ணலாம்ன்றது தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்குது. அதையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு பல இடங்களில் நடந்த திருட்டுக்கள் அதுகளெல்லாம் வச்சு தான் இந்த படத்தில் துல்லியமாக எல்லா விஷயத்தையும் வெளியில் காட்டி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரணும். இது ஐரோப்பாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இது நடந்து கொண்டிருக்குது, எங்கேயும் நடக்கலாம் இது. அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே நாங்கள் சரியான கவனமாக நடக்காட்டி எங்களுக்கு பாதிப்பு எங்களுக்கு தான் என்ற விழிப்புணர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் இந்த படத்தை பார்த்ததுலேருந்து வரும். இந்த படத்தில் வந்து தனியாக இது மட்டும் இல்லை, அதாவது த்ரில்லர் மட்டும் இல்லை. இந்த த்ரில்லர் படத்தில் வந்து 4-5 சாங்ஸ் இருக்குது. அந்த 5 சாங்ஸும் வந்து சிச்சுவேஷன் சாங்ஸ். அதாவது ஒரு கிச்சனில் வந்து அம்மா ஒரு நாள் வெளியில் போகிறாங்க,
மகனை விட்டுட்டு போகிறா, ஒரே ஒரு நாள் தான் அவன் வெளியில் இருக்க போகிறா. அந்த நேரத்தில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த கிச்சனுக்குள்ளேயே முழு சீனம் எடுத்துருக்கிறோம், நல்லா வந்திருக்குது. பார்க்குக்கு போனான்னு சொன்னால் பார்க்கில் வந்து ஹீரோவும் ஹீரோயும் அவங்க ஆள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. அப்போ அந்த அந்த இடத்துல ஹீரோவுக்கு வெறுப்பு வரணும்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட கசினோட சட்ட உரமாய் சட்டை விட்டு அவங்கள பற்றி பேசுகிறது தான் அந்த பாட்டு. அப்படி இல்லாமல் சிச்சுவேஷன் சாங் சார், எங்களுக்கு வசதி இருந்தது, நாங்கள் வெளியில் வந்து கண்ணுக்கு குளிச்சு எடுத்துருக்கலாம், ஆனால் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு இல்லை எங்களுக்கு, அதனால் நாங்கள் படத்தை சிம்பிளாக பாட்டுக்களை சிம்பிளாக முடிச்சிருக்கிறோம். மற்றது இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஃபேமிலி ட்ராமா த்ரில்லர் ஸ்டோரி, அப்படியான அப்படியான தீம்லாம் அந்த படத்தை நாங்கள் முழுக்க எடுத்துருக்கோம். தனியாக த்ரில்லர் இல்லை, இது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரி. மற்றது இந்த படத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல நல்லா நடித்தவங்க இந்த படத்தில், இதுக்கு முதல்ல நான் முதல்ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நான் ஐரோப்பாவில் வந்து அதாவது இங்கிலாண்டில் வந்து சித்ரான்ற ஒரு தமிழ் சீரியலை உருவாக்கியிருக்கேன், 176 எபிசோட்ஸ். அது வந்து அனைவரும் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது. அந்த திரைப்படத்தில் அந்த தொலைக்காட்சியில் நடித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் நடிச்சிருக்காங்க. அதில் வந்து நான் ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி அவங்களையும் இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சுருக்கேன். அதில் இந்துவும் சித்ரான்ற தொலைக்காட்சியில் நடிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த திரைப்படத்தை வந்து நான் 31 ஜனவரி ஐரோப்பா முழுவதும் ஐங்கரன் ஆதரவில் வெளியிட உள்ளேன். அதே நேரம் இந்தியா முழுவதும் இந்த திரைப்படத்தை வெளியிட்டு மக்களுடைய ஆதரவு பெறணும், மக்களுடைய ஆதரவு பற்றி இதை மாதிரி இதே போல் இன்னும் பல படங்கள், நான் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள வாழ்ற தமிழர்கள் எல்லாரும் ஓகே இந்த படத்துக்கு வெற்றி கிடைச்சிட்டு நாங்களும் செய்வோம்னு சொல்லி மக்களுக்கு வெளிப்படைஞ்சு கொண்டு வரக்கூடிய படங்களை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு மக்கள் கட்டாயம் எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த திரைப்படத்துக்கு வெற்றி தருவார்கள், வெற்றி கிடைக்க அனுசரணை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. வணக்கம். ஆக்சுவலி நான் ஒரு ஸ்ரீலங்கன், லிவ்ட் இன் இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ். இப்போ நான் சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே நான் சீரியல் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். பட் இங்கே நான் படம் பண்ணுறது சீரியல் பண்ணுறது ஒரு பெருமையான விஷயமா நான் சொல்ல முடியாது, பிகாஸ் நான் ஒன் அமாங் மெனி. பட் லண்டனில் ஒரு படம் எடுத்து அதை பண்ணுறதுன்றது சார் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. அண்ட் சிம்பிளாக அவங்களுக்கு சொன்னார், ஒரு ஹீரோயின் தேவைன்னா கூட ரெண்டு பேர் கூட வரமாட்டாங்க, பிகாஸ் அந்தளவுக்கு விழிப்புணர்ச்சி என்ன வரல. அண்ட் ஒரு கூச்ச சுபாவம், சினிமாவில் நான் போய் பண்ண முடியுமா, என்னால் சாதிக்க முடியுமா, அந்த ஒரு ஹெசிடேட் திங். பட் ராதா சார் ஆக்சுவலி 2008 ஐ மெட் ஹிம். அவர் அப்போ சித்ரா சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 95 எபிசோட்ஸ் முடிச்சுட்டாரு. அப்போ தான் நான் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணி உடனே எனக்கு அந்த 100 எபிசோட் ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணாரு தீபம் டிவியில். அதை தொகுத்து வழங்குற சான்ஸ் எனக்கு உடனே கொடுத்தாரு. ஐ ஹவ் ஈவன் ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் இட். நீங்க பண்றீங்களான்னு கேட்டாரு, பண்றேன் சார் என்ன பண்ணேன். இன்னைக்கு நான் சினிமாவில் வந்திருக்கேன்னா, ஒரு 5 தான் நான் வந்திருக்கேன் சினிமாவில் வந்திருக்கேன்னா, அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்டாக பிள்ளையார் சொல்லி போட்டது இஸ் ராதா சார். என்ன கேமராக்கு முன்னாலே ஃபர்ஸ்டாக நிப்பாட்டினது ராதா சார். அவர் அதை மறந்துருக்கலாம், ஞாபகம் வச்சிருக்க முடியாது, பட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் பிகாஸ் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் சினிமாண்டா என்ன, கேமராண்டா என்ன, அதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கணும், என்ன பண்ணணும், அதுக்கு டயலாக்ஸ் எப்படி டெலிவர் பண்ணணும், ஃபேவரிங் த கேமரா, எல்லாமே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு சின்ன வயசுல ஆசை இருந்துச்சு, பட் அதை செய்ய முடியல. பட் அந்த இன்ட்ரெஸ்ட் நான் வளர்த்து விட்டது சார். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் ராதா ஃபார் டூயிங் தட் டு மீ. நான் என்னைக்கு அதை மறக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு வரலாம் வராமல் போகலாம், பட் என்னை வளர்த்து விட்டவரை நான் கண்டிப்பாக மறக்க முடியாது. அண்ட் அந்த எபிசோடில் எனக்கு ஒரு நார்மல் கேரக்டர்லேருந்து ஆரம்பிச்சு பாசிட்டிவ் கேரக்டர்லேருந்து ஆரம்பிச்சு, தென் வென் ஹி ஃபினிஷ்ட் எபிசோட் ஹி கேவ் மீ அ வில்லி ரோல். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 75 எபிசோட்ஸ் ஐ காட் டு ஒர்க் வித் ஹிம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். கதையில வந்து மெயின் ரோல் இல்லையன்னா கூட அந்த லீட் ரோல் நான் கொடுத்துருப்பேன். நான் ஜெர்மன்லேருந்து வந்து நகை வாங்க போய் அந்த நகையால வந்த பிரச்சனைங்க, அது அதால வந்த களவு, இதை மாதிரி சுற்றி கதை போயிட்டு இருக்கோம். ஸோ கதையில என் ரோல் ஒன்றும் ஆக்சுவலும் ஒன்றும் கிடையாது, பட் இட்ஸ் எ வெரி நைஸ் ஃபேமிலி ரோல். பட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் 4 days. அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரா ஆக்டரா ப்ரொடியூசரா ஒரு படம் எடுத்து அதுக்கு ஒரு தனி தில்லு வேணுங்க, பிகாஸ் யூ நோ லைக் நோபடி ஹெல்ப்ஸ் யூ தே.
இங்க வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரி, அங்க வந்து இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட். சோ டூ டிஃபரெண்ட் திங். நீங்க இங்க வந்து 100 வருஷம் சாதிச்சு முடிச்சு நீங்க ஒரு 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 100 இயர்ஸ் சினிமான்னு பெருமையா சொல்லிக்க முடியும். நாங்க இப்பதான் எல்போர்டு. சோ யூ கேன் இமேஜின், நீங்க வந்து 100 இயர்ஸ் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் பிகினிங். சோ எங்க நிக்கிறோன்றது வந்து நீங்க வந்து தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்க வித் இந்தியன் சினிமா. கிவ் ஹிம் த ஃபுல் சப்போர்ட் அஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் அ மூவி. பிகாஸ் அது எடுக்கிறதுக்கே ஒரு தனி தில்லு வேணும். அதுல அவ்வளவு பணம் போட்டு எடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை தனியா ஒன் மேன் ஷோவா நடத்தி இருக்காருன்றது வந்து ஒரு இட்ஸ் சம்திங் தட் இஸ் டோட்லி கிரேட். நான் அவர் இங்க இருக்கிறதுக்காண்டி அதை சொல்லல. ஐம் டெலிங் யூ தட் யூ நோ பிகாஸ் ஐ டோல்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வென் ஐ கேம் பேக் ஹியர் இட்ஸ் டோட்லி கிரேட். பட் ஹீ இஸ் வெரி லக்கி டு ஹாவ் அ வைஃப் ஹூ சப்போர்ட்ஸ் ஹிம். இங்க நீங்க சினிமா நிறைய பேர் எடுப்பீங்க பட் வைஃப் வந்து உங்களுக்கு வீட்டுல அவ்வளவு சப்போர்ட்டிவ் இருப்பாங்களா எனக்கு தெரியாது. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, இவ்வளவு பண்றீங்க, என்ன சினிமா தேவைதானா. பட் அவங்க வைஃப் எப்ப போனாலும் சிரிச்ச முகத்தோட காஃபி டீல இருந்து சாண்ட்விச்ல இருந்து ஃபுட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணி ஆர்டிஸ்டுக்கு அவங்களே கிச்சன்ல போய் சமைச்சு நம்மளுக்கு கொடுத்து நம்ம கிட்ட வேலை வாங்கினாரு. அண்ட் ஷீ சப்போர்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்மைல். தாதா சார் கூட சம்டைம்ஸ் டென்ஷன்ல இருப்பாரு, ஆனா அவங்க நான் டென்ஷன்ல பார்த்ததே இல்லை. சித்ரா சீரியல்லையும் சரி படத்துலயும் சரி நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பியூட்டிஃபுல் வாய்ஸ் அவருக்கு கிடைச்சதாலதான் அவர் இன்னைக்கு இதுல சாதிக்க முடிஞ்சது. பிஹைண்ட் எவ்ரி மேன் யூ நோ தேர் இஸ் அ உமன் அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ராதா சாருக்கு ஃபுல்லா பொருந்தும். ஃபேமிலி சப்போர்ட், ஈவன் த மதர் இன் லா சப்போர்ட், எவ்ரி திங் இஸ் தேர் ஃபார் ஹிம். பட் அவர் தனியா ஒரு இவ்வளவு சாதிக்கிறாருண்டா அது அவர் எடுத்த இன்ட்ரெஸ்ட். ஹி ஹாஸ் இஸ் ஓன் பிசினஸ். சினிமா எடுக்கணும்னு அவருக்கு ஒன்றும் இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி நடிகர் நடிகர் கூட அந்த ஊர்ல வந்து யாருமே ஃபுல் டைமா நடிக்க முடியாது. இங்க நாங்க சினிமாவில் இருக்கோம்னா இதுதான் நம்ம தொழில். பட் அங்க அது கிடையாது. யூல் ஆல்வேஸ் ஹேவிங் ஒரு ஜாப். இது வந்து ஈவினிங்ஸ்ல பார்ட் டைம்ல உங்க ஹாலிடேஸ்ல வந்து பண்ற இன்ட்ரெஸ்ட். சோ இன்ட்ரெஸ்டா ஒவ்வொருத்தரும் பண்ற ஒரு விஷயம் தான் நாங்க சினிமா. அது ராதா சார் அசி செட் அந்த சீரியல்ல வந்து ஒரு 50 கேரக்டர்ஸ் கொடுத்திருந்தாரு. அதுல அவருக்கு ஃபேவரட்டான ஒரு 20 கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பிகாஸ் ஹி ஆனர்ட் மீ ஃப்ரம் இந்தியா டு கம் டு லண்டன் டு ஒர்க். ஸோ அவ்வளோ கேரக்டர்ஸ் வச்சு அவ்வளோ பேரும் கொடுத்த சப்போர்ட். நான் ஒன்றும் அதில் பெருசாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது பிகாஸ் ஐ ஒன்லி வென் ஃபார் 3 டேஸ். பட் நிறைய பேர் கொடுத்த சப்போர்ட்ல குளிரில் யூனோ இட்ஸ் குளிரன்னும் போது -3க்கு போகும் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர்ல ரீடேக்ஸ் எடுத்து அவங்க செஞ்சு கொடுக்குறன்றதே ஒரு பெரிய விஷயம் யூனோ. பட் எவ்ரிபடி வாண்டட் டு ஹெல்ப் ஹிம் அண்ட் தே டிட். ஐம் ஷுர் த மூவி ஹஸ் கம் வெரி குட். நானும் உங்களை மாதிரி நான் பார்க்கல பட் ஒன்லி த ட்ரெய்லர் ஹவ் சீன். And I sincerely ask you, you know, sincerely from my bottom of the heart, ask you to give him the full support in this movie. அவர் இதில் ஜெயிக்கணும். இதில் ஒரு சுயநலங்க பிகாஸ் அவர் இதில் ஜெயிச்சாருன்னா அவர் நிறைய படங்கள் பண்ணுவார். அண்ட் ஐ வாண்ட் ஹிம் டு பி த பிரிட்ஜ். நான் முதலே உங்களுக்கு டிவிஸ்க்கு எல்லாம் சொன்ன மாதிரி ஐ வாண்ட் ஹிம் டு பி த பிரிட்ஜ் பிட்வீன் லண்டன் ஆர்டிஸ்ட் அண்ட் இந்தியன் ஆர்டிஸ்ட் டு பி த பிரிட்ஜ் டு மேக் மெனி 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 மூவிஸ் பண்ணணும். அதில் சக்ஸஸ் ஆகணும். இது அவர் எடுத்திருக்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இஸ் அ குட் ஆக்டர் டூன். அவர் கூட சீரியலும் பண்ணியிருக்கேன். இந்த சினிமாவில் கூட அவர் கூட எனக்கு சீன்ஸ் இருக்கு. குட் ஆக்டர், குட் ஹியூமன் பீயிங். இவ்வளவு ஹம்பிளா சிம்பிளா உட்காந்துருக்காரு. எவ்வளவு பெரிய மனுஷன் அவர் லண்டன்ல உங்களுக்கு தெரியாது பட் ஐ நோ. ஸோ அப்படி ஒரு அவர் அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹிம் வில் ஆல்வேஸ் மேக் ஹிம் சக்சஸ். அது எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்கு. இதுல அவர் நல்லா ஜெயிக்கணும். இந்த படம் நல்லா வரணும். உங்க ஆசையோட ஹீ ஷுட் பி ஹாப்பி. நான் அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்து பண்ணதுக்கு எனக்கு காட் ஹேஸ் கிவன் மீ த ரிவார்டு. அவர் திருப்தியாக நிறைய படங்கள் இன் ஃபியூச்சர் பண்ணணும் பண்ணுவாரு. அண்ட் தேங்க்யூ சோ மச் ராதா சார் ஃபார் கிவிங் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ த செகண்ட் டைம். அண்ட் தேர் வில் பி மெனி மெனி மோர் ப்ரொஜெக்ட்ஸ் ஹி வில் டூ அண்ட் வேர் ஐம் ஷோர் ஹி வில் கிவ் மீ ஒர்க். நான் அதுக்காண்டி சொல்லலை பட் யூனோ அண்ட் ஐ வாண்ட் ஹிம் டு ரியலி ரியலி கெட் பிளெஸ்ட் பை காட் டு கெட் திஸ் மூவி இன் டு கிரேட் சக்சஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச். பாய். இந்த படத்தை பத்தி நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் அவரே சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு சொல்ல என்ன சொல்கிறது தெரியல. பட் இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃபீல் பண்ணது என்னென்னா, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். நம்ம ஓகே இந்த சீன் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, ரெண்டாவது வந்து ஓகே இது வந்து திரும்ப எடுக்கிறது கஷ்டம், பட்ஜெட் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லாமல் யோசிக்காம ஓகே நல்லா வரும் அப்படின்னா நம்ம திரும்ப எடுப்போம், திரும்ப ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எடிட் பண்ணும்போதும் சரி, மியூசிக்லேயும் சரி, எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணும் அதை சேஞ்ச் பண்ணு சொல்லும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்புறம் இந்த படத்தோட தீம் வந்து ரொம்ப நல்ல தீம். சாதாரணமாக வர படங்கள் இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் அந்த க்ரியேட்டிவாக எப்படி திருடுறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் காமிச்சிருக்கிறாரு. அது வந்து திருடுறது மாத்திரம் இல்லை, நம் அந்த திருடம் வந்து நமக்குள்ளவே இருக்கிறான். நம்ம கூடவே இருக்கிற ஒருத்தருங்க தான் இது செய்வாங்க அப்படின்னும் போது நமக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படிங்கிறதும் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. அங்கே வந்து விண்டர் வெதரில் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்துட்டு
ஆர்டிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றது, அது குளிர்ல வந்து ஷர்ட் இல்லாம, அது சாரி நோட் ஜாக்கெட் இல்லாம அண்ட் நார்மலா ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு நின்று ஃபிலிம் பண்ணும்போது நம்ம ரீடேக் போகும்போது எல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்க்காம பொருட்படுத்தாம எல்லா என்ன சொல்றது எல்லா ஆக்டர்ஸும் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. மற்றபடி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு ராதா அவர்களை ஏறத்தாழ ஒரு 15 வருடங்களாக தெரியும் லண்டனிலே. அவர் முதல் அவரை நான் அடையாளம் கண்டுகொண்டது சித்ரா என்ற அந்த மெகா தொடர் நாடகத்தில். இன்று புலம்பெயர்ந்த மக்கள் சார்பிலே ஒரு மெகா தொடரை இவ்வளவு எபிசோட் 176 எபிசோட் ஓடியவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் என் கணிப்பு. அப்படிப்பட்ட ஒரு சாதனையை உருவாக்கியவர் இப்போது ஒரு படத்தை உருவாக்கி இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அப்போது லண்டனிலே ஒரு ப்ரீவியூ ஷோ ஒன்று நடத்தினார்கள். அதற்கு ராதா அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். நான் அங்கு சென்றிருந்தேன். என்னுடைய வேலைப்பழு காரணமாகவும் வேறு வேறு ப்ரோக்ராம்களில் பங்கு பெற்ற வேண்டியிருந்த காரணத்தாலும் நான் எனக்கு அறவாசி தான் பார்க்க கிடைத்தது. அந்த அறவாசி கூட படத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டியது. ஒரு தரமான படத்தை இயக்கக்கூடிய ஒரு தகுதி திரு ராதா அவர்களுக்கு இருக்கு என்பதை அது உணர்த்தியது. இப்போது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ரெண்டு விஷயம். நான் எனக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழர் 10 கோடி தமிழர் உலகம் பூராக பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒருதருக்கொருதர் ஆதரவாக எம் இனம் தலை நிமிந்து நிற்க வேண்டும். நாங்கள் வரலாறு படைத்தவர்கள். தமிழ் வந்து வரலாற்று புகழ்பெற்ற ஒரு முதல் மொழி, அப்படிப்பட்ட ஒரு பெரும் மொழி, அப்படிப்பட்ட இனம் நாங்கள் தாழ்ந்து விடக்கூடாது. அதற்கு தேவை எங்களுடைய ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு ரெண்டு விஷயம். ஒன்று தமிழ் என்கின்ற அந்த மொழி, இன்னும் ஒன்று கலை. இதற்கு எல்லை இல்லை. அந்த தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை உலகம் பூராக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் லண்டனிலே நாங்கள் ஒரு தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தினோம். அதற்கு உலகம் பூராக இருந்து தமிழர்கள் வந்திருந்தார்கள், பேராசிரியர்கள் வந்திருக்கார்கள். இங்கே வந்து தமிழராட்சி நிறுவனத்தின் நிறுவனர் திரு விஜயராகவன் போன்றவர்கள் வந்திருந்தார்கள், சுபவீரபாண்டியன் ஐயா அவர்கள் வந்திருந்தார்கள். அப்படி உலகம் பூராக மலேசியா 13 நாடுகளில் இருந்து வந்திருந்தார்கள். அது தமிழ், இது கலை. இப்போது இந்த கலைக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகின்றது. நீங்கள் வளர்ந்தவர்கள், அதாவது தமிழ்நாட்டு தமிழ் சினிமா ஏற்கனவே சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ந்து நிற்கின்றீர்கள். இவர்கள் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்போது இங்கே முன்னுக்கு இருக்கின்ற தம்பிமார்களிடம் 40 வருடத்திற்கு முதல் நடந்த ஒரு படத்தை எடுத்து கொடுத்தால் ஒரு 10 நிமிடம் பார்த்து விட்டு விட்டு போயிடுவார். ஏனென்றால் அதுதான் அந்த பார்வையினுடைய யதார்த்தம். அன்று அப்படி விட்டு விட்டு போயிருந்தால் உங்களுடைய சினிமா வாழ்ந்திருக்காது, வளர்ந்திருக்காது. அந்த நேரம் அவர்களுக்கு வேறு தேர்வு இல்லை. பார்த்தார்கள், அது உதவும் போது இன்று பெரிய லெவலுக்கு வளர்ந்திருக்கின்றீர்கள். அதே போல்தான் இப்போ ராதா, நீங்கள் நினைப்பது போல் இல்லை லண்டன். அங்கு தெரிவுகள் மிக குறைவு. இங்கு நீங்கள் அதற்குள்ளேயே இருப்பதால் உங்களுக்கு வேண்டிய தெரிவுகள், ஒரு கதாநாயகியே தெரிவு செய்வதாண்டா கூட 1000 பேரை நிற்க வைத்து உங்களால் தெரிவு செய்ய முடியும். ஆனால் அங்கே ஒரு 2-3 பேர் கூட வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிரமமான சூழ்நிலையில் தான் ராதா அவர்கள் இந்த படத்தை இவ்வளவு திறமையாக தயாரித்திருக்கின்றார்கள். ஆகவே நான் இப்போது என்ன செய்வதென்றால், என்ன கேட்பது உங்களிடம் என்றால், நீங்கள் தரத்தில் 100% தமிழ்நாட்டு சினிமாவோடு சேர்ந்திருக்கும் என்று நான் உங்களை தவறாக வழிநடத்த விரும்பவில்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு தமிழ்நாட்டு படங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள்தான், அதாவது ஊடகம் நினைத்தால் குப்பையில் இருக்கின்ற குண்டுமணியை கூட கோபுரத்திலே நிறுத்திவிடலாம். ஆகவே உங்களிடம்தான் எல்லா வெற்றியும் தேங்கி நிற்கின்றது. உங்களை போன்றவர்கள், ராதா அவர்கள் போன்றவர்களுக்கு கை கொடுத்து அவர்களையும் உங்களோடு அரவணைத்து செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட முயற்சியை தொடர்ந்து ராதா செய்ய வேண்டும். அதற்கு நாங்கள் பூரண ஆதரவு கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவு என்று நிற்கு என்று எதிர்பார்த்து என்னுடைய வாழ்த்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ராதா, நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் ஐரோப்பாவில் ஒரு திரைப்படம் முதல் தடவையாக செய்திருக்கோம். இந்த திரைப்படம் வந்து ஐரோப்பாவில் நடக்கிற மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நடக்கிற களவுகள்,
என்னென்ன அங்கெல்லாம் இருக்குது என்றதா உலகம் முழுக்க உள்ள தமிழருக்கு நாங்கள் இதை தமிழர் மட்டும் இல்லாமல் யாருக்குமே இதை அந்த ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும்னு தான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறோம். இதில் முக்கியமாக வந்து கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து லண்டனில் நம்ம தமிழர்லாம் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர் இந்த நடித்தவங்க ஒன்று ரெண்டு பேர் இங்கே சினிமா தமிழ் தமிழ்நாட்டு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை விட இந்த படம் இந்த திரைப்படத்தை முக்கியமாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அறிவுரையை தர்ற ஒரு திரைப்படம். இது நிச்சயமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். நம்ம நான் அந்த இந்த திரைப்படத்தை எப்படியாவது இந்தியாவில் திரையிடணுமென்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறேன். அதுக்காக இப்போ பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அந்த திரைப்படத்தை பாருங்கள், இதில் ட்ரெய்லர்ஸை பாருங்கள், அந்த குவாலிட்டியை பார்ப்பீங்க. நம்ம எல்லாம் வந்து ரெட்லாம் எடுத்திருக்கான். இது ஒரு தனிப்பட்ட மனுஷன், அதாவது நான் மட்டும்தான் இந்த திரைப்படத்தில் திரைப்பட தயாரிப்பாளர். ஆனால் என்னோடய சேர்ந்த டீம் வந்து இங்கே மாதிரி 60 பேரோ 80 பேரோ இல்லை, நாங்கள் ஒரு 10 பேர் மேக்ஸிமம். இந்த 10 பேரும் சேர்ந்து எடுத்த எல்லாருமே நடிகராக இருந்தாலும் சரி கேமராமேனாக இருந்தாலும் சரி எல்லாருமே இதில் முழு ஒத்துழைச்சி தந்திருக்காங்க. அவர்களை பாராட்டணும். நீங்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் டிவி. என் பேர் இந்து. நான் ஆக்சுவலி பேசிக்காக ஸ்ரீலங்கன் ஃப்ரம் லண்டன். பட் நான் இப்போ சென்னையில் இங்கே சீரியல் படங்கள் பண்ணிட்டுருக்கேன். பட் இந்த படம் சிவசேனையை பற்றி நான் சொல்லணுமெண்டா, இதில் வந்து ஐ ஹவ் பிளேட் சீக் நார்த் இந்தியன் லேடி கேரக்டர், ஹீரோக்கு அத்தையாக பண்ணியிருக்கேன். பட் படத்தை என் போர்ஷன் விட நான் படத்தை விட நான் வந்து படத்தின டைரக்டர் ராதா சார், ப்ரொடியூசர் அண்ட் அன் ஆக்டர், அவரை பற்றி நான் கண்டிப்பாக இதில் சொல்லி ஆகணும். பிகாஸ் ஒரு ஒரு ஸ்ரீலங்கனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணி அதை இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். விச் ஹீ ரியலி நீட் டு பி ஆனர்ட் ஃபார் தட். அண்ட் அவ்வளோ ஈஸி இல்லைங்க, தனி மனிதனாக அது செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஆனால் அவருக்கு ஃபேமிலி சப்போர்ட் வாஸ் தேர், ஹிஸ் வைஃப் இஸ் வெரி குட், ஹூ கேவ் ஹிம் ஃபுல் டைம் சப்போர்ட். பட் ஸ்டில் அதை இதண்டி இவ்வளோ கொண்டு ஜெயிச்சிருக்காருன்னா அவர் கண்டிப்பாக அவர் வந்து இந்த படத்தை ஃபுல்லாக ஜெயிச்சு நிறைய படங்கள் அவர் பண்ணணும். தட் இஸ் மை இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் அவருக்கு சினிமாவில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கொடுக்கணும், அண்ட் கம்பைன் பண்ணி இந்தியன் ஆர்டிஸ்ட் வித் லண்டன் ஆர்டிஸ்ட். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் திங் டு டூ. அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஹிம், எனக்கு செகண்ட் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. பிகாஸ் ஐ வாஸ் லிவிங் ஹியர், என்னை கூப்பிட்டு அந்த படத்தை பண்ண சொல்லி லண்டனில் செஞ்சு நான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் இட் அண்ட் விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ வாண்ட் ஹிம் டு ஹவ் அ குட் சக்ஸஸ் ஆன் திஸ் சிவசேனை மூவி. தேங்க் யூ. ஹாய், நான் ஹக்கீம், இந்த படத்தோட க்ரியேட்டிவ் டைரக்டர் அண்ட் எடிட்டர். இந்த படம் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து ரெட் ஸ்காலர்ட்டில் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ஒரு இங்கிலீஷ் டச் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். லோக்கல் அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்துட்டு வேர்ல்டு வைடாக எல்லாருக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ் லண்டனில் இருக்கிற தமிழர்களை வச்சு ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிலிம் ஃபுல்லாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நம்புகிறோம்.